அனைவருக்கும் வணக்கம். நம்ம எது வேணும் அப்படின்னாலும் வேண்டுதல் வைக்கிறது வழக்கத்தில் இருக்கு. நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கடவுள்கிட்ட நான் இதை உனக்கு செய்கிறேன், எனக்கு நீ இதை செய்ய அப்படின்ற மாதிரி தான் வேண்டிப்போம். அந்த வகையில் நம்ம வேண்ட விஷயம்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது மொட்டையடிக்கிறது தாங்க. நான் மொட்டையடிச்சுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கூட அப்படின்றது தான் நம்மளுடைய அதிகபட்ச வேண்டுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வேண்டுதலாகட்டும் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகமும் அறிவியலும் மொட்டையடிக்கிறதுல அப்படி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் மொட்டையடிக்கிறது அப்படின்றது அறிவியலோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குங்க. நம்மளுடைய தலைமுடி அப்படின்றது அழகை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த அழகை நமக்கு எடுத்துக்கிற விதத்தில் மொட்டையடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் இந்த மொட்டையடிக்கிறது வேண்டுதல் மட்டும் கிடையாமல் அதில் ஆன்மீகமும் அறிவியலும் நிறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அதற்கான காரணமாக இருக்குது. மேலும் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுமே நம்ம அந்த குழந்தைகளுக்கு மொட்டையடிப்போம். அதுக்கு பின்னாடியும் நிறைய காரணங்கள் இருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இறைவனுக்குன்னு நம்ம எத்தனையோ காணிக்கைகளை செலுத்துகிறோம். காணிக்கைகளில் ரொம்பவே சிறந்த காணிக்கையாக கருதப்படுறது முடி காணிக்கை தாங்க. இந்த முடி காணிக்கைக்கு பின்னாடி பல அறிவியலும் ஆன்மீக காரணங்களும் ஒளிஞ்சிருக்கு. 10 மாதம் குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போது குழந்தையானது கழிவுகளில் உலர்ந்திருக்கும். இதன் விளைவாக குழந்தைகளுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கு. இதிலிருந்து பிள்ளைகளை காக்கிறதுக்காக தான் குழந்தைகளுக்கு முடி காணிக்கை அப்படின்றத செலுத்துகிறோமா. இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்க. குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதால முடியின் வேர்கள் வழியாக கழிவுகள் வெளியேறிடுமா. இதனால தான் குழந்தை பிறந்த சில மாதங்களில் குலதெய்வ கோயில்களுக்கு போய் முடி காணிக்கை செலுத்துமாறு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மக்கிட்ட சொல்லி வச்சுருந்துருக்காங்க. இதுக்காக தான் எப்போவுமே குலதெய்வத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு நம்ம குழந்தை வந்ததுமே கூட்டிகிட்டு போய் மொட்டையடிக்கிறோம். குழந்தைகளுக்கு மொட்டை போடுவது குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்மளுடைய தலைமுடி அப்படின்றது பெருமை மற்றும் ஆணவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மொட்டை அடிக்கிறது மூலியமாக தான் தன்னுடைய கர்வத்தை இழந்து கடவுளுக்கு பக்கத்தில் போகிறோம் அப்படின்றது நம்பிக்கையா. மொட்டை அடிக்கிறது கடவுள்கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய பணிவை வெளிப்படுத்தும் தன்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆணவமும் எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாமல் கடவுளை அடையக்கூடிய முயற்சிக்கு இந்த மொட்டை அடிக்கிறதும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு கிடையாது அப்படின்றதும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மை. இது நமக்கு ஒரு ஞான அறிவை தருதுங்க. இதனால தான் முடி காணிக்கை செலுத்துறத ஒரு முக்கிய சடங்காகவே நம்ம பின்பற்றிட்டு வரோமா. நம்மளுடைய தலைமுடி அப்படின்றது மனிதனுக்கு அழகை தாண்டி ரொம்பவே பெருமையான விஷயமா பலரும் கருதுறாங்க. ஆனால் அத்தகைய தலைமுடிய கடவுளுக்கு மொட்டையடித்து கொள்ளும் வழக்கம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. இந்து மதத்தில் எண்ணற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், பண்பாடுகளை பின்பற்றிட்டு வரோம். அதில் தலைமுடிய கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடிய பண்பாடும் சடங்கும் ஒன்று தாங்க. திருப்பதி, பழனி, வாரணாசி உள்ளிட்ட பல கோவில்களில் மொட்டையடிக்கக்கூடிய சடங்கு அதிகமாகவே பின்பற்றப்படுது. பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறவி மேலே அதிக நம்பிக்கை கொண்ட இந்து மக்கள் மொட்டை அடிக்கிறது மூலியமாக மறுபிறவியை தடுக்க முடியும் அப்படின்னும் நம்புகிறாங்க. அதன் காரணமாக கடவுளுக்கு தன்னுடைய தலைமுடிய காணிக்கையாக வழங்கி தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு அவங்கக்கிட்ட வேண்டி வணங்கி மொட்டையடிச்சுக்கிறோமா. அதோட தலைமுடி பெருமை அப்படின்றத தாண்டி ஆணவமாக பார்க்கப்படுது. அதனால் தலைமுடியை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து கடவுளை சரணாகதி அடையக்கூடிய வழியாக இந்த மொட்டையடிச்சுக்கிறத பார்க்குறாங்க. ஆன்மீகத்தை தாண்டி தலையில் மொட்டையடிக்கப்படுறதில் மறுபடியும் முடிகள் ஆரோக்கியமாக வளரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கான். இது அறிவியல் காரணம்னு சொல்கிறாங்க. தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு கிருமிகள் அகலும். இதனால் தலைமுடி உதிர்வு பிரச்சனை சரியாகுமாங்க. மேலும் மொட்டை அடிக்கிறதால மறுபடியும் முடி அடர்த்தியாக வளரும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு முதல் மொட்டை ஒரு வருடத்துக்குள்ளே போடுறதால தலைமுடி பின்னிக்கொள்றது தடுக்கப்படுது. மேலும் புதிதாக முடி வளர்வதற்கான ஆரோக்கிய சூழல் ஏற்படுதுங்க. இதனால் திருப்பதி, பழனி உள்ளிட்ட பெரிய பெரிய கோவில்களில்
மொட்டை அடிக்கப்படுறது வழக்கத்தில் இருக்குது. அதில் முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கிலையும் இந்த மாதிரியான மொட்டை அடிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னும் எடுத்துக்கலாமா? தலைமுடிய மொட்டை அடிக்கிறது மூலியமாக நம்மளுடைய தலகணத்தை இழந்து கடவுளுக்கு பக்கத்தில் வரும். இது பணிவை எடுத்துக்காட்டும் ஒரு செயலாக இருக்குது. மேலும் எந்த ஒரு ஆணவமும் எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாமல் கடவுளை உணர இதுவும் ஒரு சின்ன முயற்சியாக பார்க்கப்படுதுங்க. மன்னட் அப்படின்ற பகுதியில் மக்கள் அவங்களுடைய தலையை மொட்டையடித்து கொள்வாங்க. நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கடவுளுக்கு அந்த கடனை அடைக்க தான் இந்த மொட்டையை அடிச்சுக்கிறாங்களாம். அதுவே மன்னட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஒருவருடைய வேண்டுதல் நிறைவேறும் போது கடவுளுக்கு தன்னுடைய நன்றியை காட்ட தன்னுடைய தலையை மொட்டையடித்து தலைமுடிய காணிக்கையாக செலுத்துகிறாங்க. இந்த சடங்கு முக்கியமாக திருப்பதி, பழனி மற்றும் வாரணாசி கோவில்களில் கடைபிடிக்கப்படுது. அதனால் இந்து மதத்தில் மொட்டையடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான சடங்காக இருக்குது. இது பணிவை எடுத்துக்காட்டும் ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொட்டை அடிக்கிறது அப்படின்றது வேறு ஒரு இடத்துலையும் ரொம்ப அதிகமாக செய்கிறாங்க. நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா மகனுக்கு மொட்டை அடிக்கிறது வழக்கத்தில் இருக்குது. இந்தியாவிலையும் அதே மாதிரி தாங்க. இந்தியாவில் ஒருவர் பிறந்து இறந்து கடைபிடிக்கக்கூடிய சடங்குகளில் பல இருக்குது. அதில் ரொம்பவே பெரும்பாலும் ஒன்றியமைது அப்படின்னா அது மொட்டை அடிக்கிறது தான். அப்படி நம்ம ஏன் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்றது தான் பெரிய காரணமாக இருக்குங்க. அப்போல்லாம் வீட்டில் ஒரு ஆண் இறந்தாங்க அப்படின்னா அவருடைய மகனுக்கு மட்டுமின்றி அவருடைய மனைவிக்கும் மொட்டை அடிப்பாங்களாம். மற்றும் அவருடைய மனைவி வாழ்நாள் முழுக்க மொட்டை தலையுடன் தான் இருப்பாங்க. இந்த வழக்கம் காலத்தின் மாற்றத்தாலையும் வாழ்வியல் சூழ்நிலையாலையும் நவ நாகரிக வளர்ச்சியாலையும் மாறி போயிருக்கு. மனைவிக்கு ஏன் மொட்டையடித்தார்கள் அப்படின்றதுக்கு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தலைமுடி குறைவா அல்லது தலையில முடி இல்லை அப்படின்னா தாம்பத்திய எண்ணங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அழகு சார்ந்த ஈர்ப்பும் குறையும் அப்படின்ற காரணம் காட்டியும் கணவன் இறந்த பிறகு அந்த பெண் மீது வேறு ஆண்களோ இல்லை அந்த பெண் வேறு ஆண் மீதோ ஆசை கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த சடங்குகள் பின்பற்றப்பட்டதா சில நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. வீட்டில் பெரியவங்க இறந்த மறுநாள் அல்லது அந்த நாள் சாயந்தரத்திலேயே மகனுக்கு மொட்டையடிப்பாங்க. இதற்கும் பல காரணங்கள் சொல்லப்படுதுங்க. இதனால் அந்த ஆணுக்கு ஈகோ குறைந்து போகுமா, பொறுப்புகள் அதிகமாகும், நல்லொழுக்கத்துடன் அந்த ஆண் மகன் திகழ்வாராம், தன்னலமற்று குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு. அடுத்து அவர் தான் அந்த குடும்பத்துக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்ற பொறுப்புணர்வுடன் செயல்படுறதுக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் மொட்டையடிச்சு விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மொட்டையடிக்கிறதால வெளியாட்களுக்கு அந்த மொட்டையடிச்சிருக்கக்கூடிய நபருடைய வீட்டில் ஏதோ துக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கு உதவுமா. அதனால தான் சூழ்நிலை அறிந்து அவர்கிட்ட நல்லபடியாக நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மொட்டை அடிக்கிறதால உளவியல் ரீதியாக அந்த நபர்கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். உணர்வு ரீதியாக அவர் ஒருமுகப்பட்டு குடும்பத்திற்கு தலைமை தாங்குவார். இது குடும்பத்திற்கான இரக்கத்தை பற்றை அதிகரிக்கும், நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த சடங்குகள் பின்பற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் எல்லாமே மாறுபட்டு போயிருக்கு. இன்றும் மொட்டையடித்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருந்தால் கூட சிலர் வேலை மற்றும் பணிபுரியும் இடம் காரணம் காட்டி இந்த மாதிரியான வழக்கத்தை செய்ய தயங்குறாங்க. மெல்ல மெல்ல இந்த பழைய சடங்கு முறைகள் எல்லாமே குறைஞ்சிட்டு வருதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் மறந்து நம்ம இருக்கிறதுக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய சடங்குகளாகட்டும் சம்பிரதாயங்களாகட்டும் எதுவுமே சும்மா சாங்கிய சம்பிரதாயத்துக்காக கிடையாது. அதற்கு பின்னாடி பல காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மொட்டை அடிக்கக்கூடியது அப்படின்றது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் தலை கணத்தையும் இறக்கக்கூடிய செயலாக இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த செயலானது ரொம்பவே அற்புதமான விஷயமாக பார்க்குறாங்க. பலர் இந்த மொட்டை அடிச்சுக்கிறதையே ரொம்பவும் தப்பான விஷயமாகவும் அழகு குறைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் அப்படி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம மொட்டை அடிச்சுக்கிறதால பல நன்மைகளை தான் பெறுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.